நெருக்கடி நிலை காலத்தில் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் வகையில் கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டுள்ளது. அறம் செய்ய விரும்பு அமைப்பு சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் மகாதேவன், சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய முழு அமர்வு மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கினர் என்ஆர் இளங்கோ ஆஜராகி வாதிட்டார். அப்போது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட 42 திருத்தம் விஷமரம் என்றும் மாநில அரசுகளிடம் எந்த ஆலோசனையும் பெறாமல் உள்நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட திருத்தம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கல்விக்காக மாநில அரசுகள் அதிகம் செலவிடுவதாகவும் ஒன்றிய அரசு குறைவாகவே செலவிடுவதாகவும் என்ஆர் இளங்கோ குறிப்பிட்டார். கல்வியை மாநில அரசுகளே திறம்பட நிர்வகிக்க முடியும் என்றும் நெருக்கடி நிலை காலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்ததால் தமிழகம், மேகாலயா இந்த 42வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் என்ஆர் இளங்கோ வாதிட்டார். கடந்த 1978 ஆண்டு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற சட்ட திருத்தம் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட போதும் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் வாதம் இன்றும் தொடர்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சட்ட திருத்தமும் செல்லத்தக்கது அல்ல என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல சொல்லியிருக்கின்றன. அதை எடுத்து காட்டினோம். நாளை இந்த வாதம் மீண்டும் தொடரும். அதற்கு பிறகு தமிழக அரசினுடைய சார்பில் திரு கபில் சிபல் சீனியர் வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.